சப்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நடேசனார் தொட்டு துவங்கிய தென்னிந்திய நலவுரிமை சங்கம் என்ற நீதி கட்சிக்கு அடுத்து திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த பரிணம இயக்கத்தில் திராவிட இயக்கத்தில் திராவிட கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அறிவாசான் தந்தை பெரியாருடன் ஒரு மாணாக்கனாக இருந்து களமாடிய ஒரு மிகப்பெரிய சுயமரியாதை வீரர். அதற்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1949 துவங்கிய போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலராக இருந்து சிறந்த பணிகளை ஆற்றி வந்தவர். கழகம் ஆட்சி அமைத்த அந்த காலகட்டத்தில் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்று சீரிய முறையில் களமாடியவர். தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவருடைய மிகுந்த நேசத்திற்கும் அவருடைய இதய அன்பிற்கும் பாத்திரமானவர் ஐயா பாவலர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். தம்பி வா, தலைமையேற்க வா என்று அண்ணாவால் அழைக்கப்பட்டவர். ஆணையிடு, உன் ஆணைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்று அண்ணாவால் அழைக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பை ஏற்று 1977 பின்னால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய அவைத்தலைவராக பொறுப்பேற்று இறுதி வரையிலும் கல்லறை தேடுகின்ற கண்களை மூடுகிற அந்த கடைசி காலம் வரையிலும் அவர் அந்த கட்சியுடைய அவைத்தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கிறார். அமைச்சராக பல்வேறு நிலைகளில் பணியாற்றிய அந்த மகத்தான சேவையில் காரணமாகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் நிதியமைச்சராக பல்வேறு பொறுப்புகளை வகுத்திருந்த அந்த காலகட்டத்தில்தான் அறிவாசான் தந்தை பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து அதில் வெற்றி பெற்றவர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். தனக்கென்று ஒரு பாணி, தனக்கென்று ஒரு நடை என்று அற்புதமாக பேசக்கூடியவர். கடைசி வரையிலும் அந்த சுயமரியா சித்தாந்தத்தில் தன்னை முழுமையாக இணைத்து கொண்ட நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். அவர் கல்லூரி காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பழைந்த போதுதான் தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து அங்கே மாணவர்கள் மத்தியில் உரையாற்ற வைத்த பெருமை நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு, ஆற்றோரும் என்ற அந்த தலைப்பில் உரையாற்ற வைத்த பெருமை நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு உண்டு. அதற்கு முன்பாக முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருவாரூருக்கு தான் நடத்திய அந்த மாணவர் நகலத்திற்காக அழைத்து அங்கு உரையாற்ற வைத்த பெருமை நாவலருக்கு உண்டு. ஆக எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட நாவலர் நெடுஞ்செழியன் அவருடைய தலைமையில்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர், திராவிட இயக்கத்துடைய போர்வால் நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவருடைய திருமணம் அவருடைய தலைமையில் தான் நடைபெற்றது. அவர் தொட்டது துலங்கியது, துலங்கியது தொடரும் என்கிற விதத்தில் ஒரு சான்றாக தலைவர் வைகோ அவர்கள் ஒரு சிறந்த குடும்பத் தலைவராக நல்ல குழந்தை செல்வங்களை பெற்று ஒரு சிறப்பான வாழ்வை வாழ்ந்து வருகிறார் என்பதற்கு அச்சாரமாக இவையெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறது. இதே தாயகத்தில், இதே இடத்தில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இங்கே வந்து தலைவர் வைகோவுடன் அன்றைய அரசியல் பரபரப்பான சூழலில் இங்கே வந்து பேசிய நினைவுகள் நம்முடைய இதயத்தில் நிழலாடுகிறது. ஆக ஒரு ஒப்பற்ற அந்த மனிதர் கடைசி காலம் வரையிலும் அந்த சுயமரியாதை சித்தாந்தங்களை உள்வாங்கி அவர் மறைந்தார் என்பது நாம் இங்கே நினைவு கூற வேண்டியது. திருக்குறளுக்கு ஒரு சிறப்பான உரையை தந்து சுயமரியாதை சித்தாந்தங்களை விதைத்தவர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். ஆக நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று ஆராதிக்கப்பட்ட ஒரு மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர் ஐயா நாவலர் பாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய 100வது நூற்றாண்டு பிறந்த நாளை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய தலைமைக் கழகம் தாயகத்தில் தலைவர் வைகோ அவர்களின் சார்பில் இன்றைக்கு இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய சிந்தனைகள் உள்வாங்கி சமீபத்தில் அமெரிக்காவில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் ஏறக்குறைய 183 ஆண்டுகள் பழமையான ஒரு பல்கலைக்கழகத்தில் அவருடைய பெயரில் ஒரு இருக்கைகள் அமைக்கப்பட்டு ஒரு மருத்துவர் அதற்கான முழு நிதியும் தந்திருக்கிறார். அவருடைய பெயர் வெளியில் வர வேண்டாம் என்ற விருப்பத்தை சொல்லியிருக்கிறார். அது சொன்னதோடு மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு இவருடைய பெயரில் விருது வழங்க வேண்டும் என்ற விருப்பத்தை சொல்லியிருக்கிறார். ஆக அதன் பிரகாரம் இந்த ஆண்டு முதல் நாவலர் நெடுஞ்செழியனுடைய பெயரில் கனடாவில், வட அமெரிக்காவில் அந்த பல்கலைக்கழகத்தில் அவருடைய பெயரால் இந்த ஆண்டு முதல் தமிழ் இருக்கைகளிலிருந்து ஒரு விருது வழங்கப்படுகிறது என்பது சிறப்புக்குரிய ஒன்று. அன்றைக்கு அந்த மருத்துவர் ஏன் அவருடைய பெயரால் இங்கு விருது வழங்க வேண்டும் என்ற விண்ணப்பத்திற்கான விடை காணுகின்ற போது நாவலர் நெடுஞ்செழியனுடைய பணிகளை தமிழகம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டிருக்கிறது. எனவே மறக்க முடியாத சாதனையை செய்திருக்கின்ற அந்த மகத்தான மனிதனுக்கு
இங்கே வட அமெரிக்காவில் நாம் கொண்டாடினால் அது தாய் தமிழகம் நினைவில் போட்டும் என்பதை காரணமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக நாவலர் நெடுஞ்செழியன் பெயரில் வட அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு விருதுகள் வழங்குகின்ற நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடும் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசாங்கமும் அவருடைய முழு வெண்கல சிறையை சேப்பாக்க மறந்து அரசு விருந்தினர் மாளிகையில் அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்த வேண்டிய கடமை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட இயக்கத்திற்கு உண்டு. எனவேதான் இன்று மாலை தலைவர் வைகோ அவர்கள் காணொலி காட்சியின் மூலமாக தமிழ் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் முன்னாள் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் அண்ணன் விஸ்வநாதனுடைய தலைமையில் தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு நாவலர் நெடுஞ்செழியன் அவருடைய பற்றி நினைவுகளை இன்றைக்கு நூற்றாண்டு விழா பேருரையாக தமிழ் சமுதாயத்திற்கு அந்த உரையை அர்ப்பணிக்கிறார். காண வேண்டும் என்ற ஆவல் திராவிட இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொருக்கும் இருக்கிறது. எனவே நம்முடைய தோழர்கள் இன்று மாலை அந்த காணொலியில் இணைந்து அந்த உரையை கேட்டு புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்ற விருப்பத்தை சொல்லி, இந்த அளவுக்கு ஐயா நாவலர் நெடுஞ்செழியனுடைய புகழை உச்சரிக்கின்ற இந்த அந்த காலத்தில் அவருடைய சிந்தனைகளை அவருடைய லட்சியங்களை முன்னெடுக்க களத்தில் மறுமலை திமுக தொடர்ந்து பணியாற்றும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன்.